அனைவருக்கும் வணக்கம். ராயல் ஷாப் காட்டாலா சேனல் மூலமாக இன்று தூபம் சாம்பிராணி பற்றிய ஒரு தகவல். சாம்பிராணி கட்டிகள் பென்சைன் மரப்பிசினிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. பாஸ்வெல்லியா செராட்டா என்ற தாவர குடும்பத்தை சேர்ந்தது. இது மிக மெதுவாக இறுகி ஒளி புகும் தன்மையும் எளிதில் எரியும் தன்மையுடைய சாம்பிராணியாக மாறுகிறது. சாம்பிராணி, குமஞ்சம், குங்கிலியம், மரத்து வெள்ளை, பரங்கி சாம்பிராணி, வெள்ளைக்கீரை என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இச்சாம்பிராணியை எரித்தால் மிகுந்த மனத்தை பரப்பும். சாம்பிராணி மரங்கள் மேற்கத்திய நாடுகள் மற்றும் இந்தியாவில் குஜராத், அஸ்ஸாம், ராஜஸ்தான், பீகார், ஒரிசா மற்றும் தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுகின்றன. நவம்பர் மாதம் முதல் ஜூலை வரையிலான காலங்களில் இம்மரங்களிலிருந்து பால் அதிகமாக வடியும். ஆண்டு ஒன்றிற்கு 1 கிலோகிராம் வரையில் ஒரு மரத்திலிருந்து சாம்பிராணி பெற முடியும். அக்காலங்களில் குழந்தைகள் அனைவரும் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்து வந்ததும் சாம்பிராணி புகையை சுவாசித்து தலையிலும் காட்டிக்கொள்வர். ஏன், என்ன காரணம்? முன்னோர் செயலில் இதற்கும் ஒரு விளக்கம் இருக்கும். பெண்களின் கருப்பை சார்ந்த அனைத்து பாதிப்புகளையும் சரி செய்வதுடன் சாம்பிராணி புகையை சுவாசிக்க அது உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் அனைத்தையும் எந்த வியாதியும் அணுகாமல் காத்து வரும். மேலும் தலைக்கு சாம்பிராணி புகையை காட்டிவர தலைமுடி கருமையாக வளர்ந்து நரைகள் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் அனைவரும் நலமுடன் வாழ்ந்தனர். சாம்பிராணி புகை நச்சு கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் மிக்கது. கட்டி சாம்பிராணியே உயர்வானது. தூள் சாம்பிராணியில் அதிகம் கலப்படங்கள் இருக்கும். சாம்பிராணியை சிறிய வெங்காயத்துடன் அரைத்து தடவ கட்டிகள் வீக்கங்கள் குணமாகும். குங்குலிய மரங்கள் மற்றும் சாம்பிராணி மரப்பிசன்கள் மூலம் நறுமணம் ஊட்டும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஆன்டிசெப்டிக் என்னும் கிருமி நாசினி தயாரிப்பிலும் இந்த மரங்களின் பிசன்கள் சேர்க்கப்படுகின்றன. வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்க வேண்டுமென்றாலும் இந்த சாம்பிராணி தூபத்தை போட்டு வரலாம். சாம்பிராணி என்பது வெறும் நறுமண புகை கிடையாது. இதனை வீட்டில் போடுவதால் ஒரு ஹோமம் செய்வதற்குரிய பலன் கிடைக்கும். சாம்பிராணி போடுவதால் மிக முக்கியமாக நமக்கும் நம் வீட்டிற்கும் ஏற்பட்டிருக்கும் கண்டிஷ்டி, நம்மீதான பிறரின் பொறாமை, திருஷ்டி உள்ளிட்டவை நீங்கும். சாம்பிராணியுடன் அகில் சேர்த்து தூவமிட்டால் குழந்தை பேறு உண்டாகும். தூதுவளை சேர்த்து தூவமிடும் போது வீட்டில் இறைவனின் அருள் நிலைத்து நிற்கும். சாம்பிராணியில் சந்தனத்தை சேர்த்து தூவமிட்டால் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அருகம்புல் பொடியை சாம்பிராணியில் சேர்த்து தூவமிடும் போது சகல தோஷங்களும் நீங்கும். சாம்பிராணியுடன் வெட்டி வேரை போட்டு தூவமிட்டால் நாம் நினைத்த காரியம் வெற்றி அடையும். வேப்பிலையை சாம்பிராணியில் போட்டு தூவமிட்டால் பல நோய்களிலிருந்து நிவாரணம் பெறலாம். சாம்பிராணியுடன் வெண்கடுகை போட்டு தூவமிடுவதால் எதிரிகளும் பகைமையும் விலகும். ஜவ்வாது போட்டு தூவமிட்டால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நன்னாரி வேர்பொடியை சாம்பிராணியுடன் சேர்த்து தூவமிட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். இத்தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.